லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் இவங்க வந்து ஹேர் ரீக்ரோத் ஆயில், பால்ட்னஸ் ஃபோர்ஹெட் சிரம் சேல் பண்றாங்க. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முன்தலை வழுக்கை, அப்புறம் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய முன் மற்றும் பின்தலை வழுக்கை எல்லாமே இதை பயன்படுத்தும் போது 30 நாட்கள்லேயே வந்து சரியாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே போல இதுக்கு முன்னாடி இதை வாங்கி பயனடைஞ்ச மக்கள் எல்லாருமே நல்ல ரிவ்யூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு போட்டோஸ் கூட ஷேர் பண்ணிருக்காங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க், வெப்சைட் லிங்க், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் சமையல்காரன். இன்னைக்கு நம்ம சேனலில் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பிரியாணி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே பொருத்தமான மட்டன் குழம்ப ரொம்பவே சூப்பராக நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் 2 காய்ந்த மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 சின்ன துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மசாலா பொருட்கள் எதையுமே வெறும் வாணலியில் வறுக்க தேவையில்லைங்க. திரும்ப இதே மிக்சி ஜாரில் 20 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் திரும்ப 1 தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம மட்டன் குழம்பு செய்கிறதுக்கான மசாலா இதுதாங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் சூடானதும் 3 காய்ந்த மிளகாயை சின்ன சின்னதாக பிச்சு சேர்த்துட்டு, அடுத்து இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, சின்ன சின்னதாக நறுக்கின 2 தக்காளி சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம மட்டன் குழம்புக்கு நாம் அரைச்சி வச்ச மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நாம் சேர்த்த இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் 1-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போன பிறகு 500 கிராம் அளவுக்கு ஏற்கனவே 3 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்த மட்டன் சேர்த்துட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் 1 தடவை நல்லா கலந்துக்கலாங்க. அடுத்து 1-10 நிமிஷத்துக்கு இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. பத்து நிமிஷம் கழிச்சு இதோட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விழுது சேர்த்துட்டு கடைசியாக 1 தடவை இதை நல்லா கலந்துக்கலாங்க. அடுத்த 1-2 நிமிஷத்துக்கு மட்டும் இது நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை இந்த குழம்புக்கு மேலே தூவி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலையும் தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பிரியாணி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே பொருத்தமான மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடியாகிடுச்சு. வழக்கமான மட்டன் குழம்பை விட இது ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. அடுத்து நீங்கள் கறி எடுத்தால் கண்டிப்பாக இதே போல் மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் சமையல் காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நம்ம வீடியோக்களை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. டேக் கேர்.